ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பே வீடியோ. இந்த பே வீடியோ வந்து நம்ம சேனலுக்கு கொஞ்சம் புதுசாக இருப்பது ஏன்னு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, இல்லை 2 மாதம் இல்லை, ஒரு மாதம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயிலில் வந்து நான் லைட்டாக படித்து காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் எங்கே போக போகிறேன், இது என்ன வீடியோ, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஞானவேல் சுந்தர் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அந்த மெயில் எனக்கு பண்ணியிருந்தாரு, இன்க்ளூடிங் வீடியோ. அந்த வீடியோவும் இப்போ வரும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு முன்னாடி அவர் அனுப்பிச்ச இவ்வளோ பெரிய கேப்ஷன் போட்டு அனுப்பிச்சிருக்காரு, அதை நான் படிக்கிறேன். அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து படம் முடிச்சுட்டு, சரி நைட் விட்டாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்கன் பிரிட்ஜுக்கு போயிருக்காங்க. போகும்போது 2 மணி இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு மேலே வந்து நிறைய சாரீஸ், அதுக்கப்புறம் அந்த பில்லி சூனியம் பண்ணதுக்கான அறிகுறிகள்லாம் நிறைய பார்த்ததா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு உருவம் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போகும்போது நிறைய டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்லாம் கேட்டுச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப பயந்து அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு தான் சொன்னாங்க. அந்த வீடியோ இப்போ பாருங்களேன். நாங்க அதே ப்ரோக்கன் பிரிட்ஜ் தான் போக போறோம். இப்ப டைம் கரெக்டா 11 o'clock ஆகுது, நாங்க போக 12 ஆயிடும் நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோவா இருக்க போகுது, ஏன்னா என் கூட வந்து செர்ரி விலாக்ஸ் வந்திருக்காரு. ஹலோ கைஸ், செர்ரி. செர்ரி கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சிருவோம், என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் விலாகர். ஸோ வந்து செர்ரி கூட தான் இந்த கொலாபரேஷன் வீடியோ இருக்க போகுது. அந்த ப்ரோக்கன் பிரிட்ஜ் ஏன் ஹாண்டட் ப்ரோக்கன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க, அந்த ப்ரோக்கன் பிரிட்ஜுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி எல்லாம் அந்த இடத்துக்கே போயிட்டு சொல்றேன். இங்கே சொன்னா நான் இங்கே உச்சா போயிடுவேன் பயத்துல. ஆக்சுவலாக வந்து எனக்கு என்னடா வீடியோவில் கண்டென்ட்டே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். செர்ரி வந்து பயங்கரமான கண்டென்ட் கொடுக்க போகிறாரு, ஏன்னா செர்ரி வந்து லைட்டாக இல்லை வெயிட்டாக பயப்படுவார். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது அவர் சேனலே காமிச்சிருப்பாரு, நிறைய ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்லரிஸ் எல்லாம், ஆர்னமெண்ட்ஸ், ப்ரொடெக்ஷன்ஸ், ஆல் சாமி ப்ரொடெக்ஷன்ஸ், இன்னும் பட்டை போடல, குங்கலாம் வைக்கல, அதெல்லாம் போகிற வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு பேய்னா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அது ஒரு டிசீஸ் மாதிரியே எனக்கு, அவ்வளோ பயப்படுவேன் நான் அந்த இருட்டாக இருக்கிற பிளேஸ்லாம் பார்த்தா. ஸோ வந்து ஒரு வீடியோலாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் யோ எனக்கு எப்படிதான் இதை விட்டு ஓவர் கப் பண்ணணும், நீங்க எப்படியும் போறீங்க, அவங்க கண்ணில் பேய் பட மாட்டேங்குது, நான் போவே ஆனால் உனக்கு கேட்டு பயந்து ஓடி வந்துடுறேன். ஆக்சுவலாக என் வீடியோவில் பேய் வரல நிறைய பேர் சொல்லுவீங்க. செரி வந்து பேய் நேரில் நிறைய முறை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பார்த்துருக்கேன், அது வந்து சொன்னால் யாரும் யாரும் நம்ப மாட்டாங்க, நிறைய பேர் சொல்லி வந்து பார்த்து ஃபிக்ஸே வந்திருக்கேன் ஆக்சுவலி நிறைய வாட்டி. அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி, அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ப. அதனால செரி இருக்கிற நம்பிக்கையில் நான் போகிறேன், ஏன்னா பேய் இன்னைக்காச்சும் நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் வரேன். பேய் இன்னைக்காச்சும் நம்ம வீடியோவில் வருதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க போகுது இந்த கோஸ்ட் வீடியோ. அந்த இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, நைட் டைமில் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே நம்ம தடை அதை உடை அதை ஃபாலோ பண்ணுற ஒரு தடை அதை உடை கலர் வீட்டு ஆய் குழந்த பாரு பயத்தில். சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. எவ்வளோ பேர் இங்கே ஆக்டிவாக தானே இருக்குது, போ சரி பார்த்துக்கலாம். இங்கே ஆக்டிவாக இருக்குது ப்ரோ, இதை பாருங்க ப்ரோ மேப்பில், இது திரும்ப நான் உடனே எப்படி ஆகுது ப்ரோ, எனக்கு ரொம்ப பிஸியாக ஆகுது ப்ரோ, எனக்கு ஒன்றும் இல்லை சரி, நல்ல விடுது எனக்கு சீரியஸாக. கடவுளே, 1 மணி ஆகுது ப்ரோ, பேய்ங்க அதான் சுற்றுற டைம் ப்ரோ.
அடிச்சுனா கூட டப்புனு திரும்பி போயிடும். சத்தியமா முடியல ப்ரோ, சீரியஸா சொல்றேன். எனக்கு அப்படியே தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு. பின்னாடி உட்காரலாம் சொல்றேன். ப்ரோ சவுண்ட் எல்லாம் கேக்குது ப்ரோ. ப்ரோ சவுண்ட்லாம் கேட்டது ப்ரோ. ஏன்னா திருப்புற சவுண்ட் கேட்டது ப்ரோ. சரி இரு போற என்ன அப்படிக்கா இறக்கி விட்டு போகும். இப்போ நாங்கள் இந்த புரோக்கன் பிரிட்ஜோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இதுக்குள்ளே தான் போக போகிறோம். செரி கூட இருக்கா. செரி வரலன்ட்டு ரொம்ப இடம் பிடிக்கிறான். நானும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன், வரானா இல்லையான்னு தெரியல. நான் சத்தியமாக வரல, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அந்த சவுண்டு மோசமாக கேட்டது. ஆக்சுவலாக நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தபோது ஒரு மாதிரி குழந்தை அவர் மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. கேட்டுச்சாலேன்னு தெரியல. அவன் கோப்ரோ கேமரா வந்து ஆனில் தான் இருந்துச்சு. கேட்டிருந்தா வீடியோவில் நான் அதை காட்டுறேன். ஒரு அமானுஷமான ஃபீலிங் இருக்குது. பட் அங்கே வந்து மீனவர்கள்லாம் ஃபிஷ்லாம் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து நாங்கள் கேட்டோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி தான் சொன்னாங்க. பட் இந்த இடம் கொஞ்சம் ஹாண்டடாக தான் இருக்குது. உள்ளே போக போகிறேன் நான். மோஸ்ட்லி நான் தனியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி என்னென்னா, 1967 வந்து எலிலியட் பீச்சையும் சாந்தோம் பீச்சையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. ரொம்பவே ஒரு ஆக்டிவான பிரிட்ஜாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1977 வந்து ஒரு புயல் வந்து அந்த பிரிட்ஜு உடஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் தான் புரோக்கன் பிரிட்ஜ் அப்படின்னு பேர் வந்திருக்கு. எதனால் இது ஹாண்டடான இடமா மாறி இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்களை ஒரு லேடியை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல ஏதோ லேடி அழுகிற சத்தம்லாம் கேட்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் சில பேர்லாம் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க இந்த இடத்துல. ஏன்னா இது கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டராக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இல்லீகலான விஷயம் நிறைய பண்ணியிருக்காங்க. குடிக்க வந்தவங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி ஏதோ தாத்தா அழுகிற சத்தம், குழந்தைங்க அழுகிற சத்தம், இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி அமானுஷமான விஷயம்லாம் இந்த இடத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் இங்கே போகிறதில்ல. போலீஸும் வந்து இந்த இடத்துக்குள்ள யாரும் போகக்கூடாது அப்படின்னு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு ரிஸ்ட்ரிக்டட் ஏரியா தான், நைட் டைம்லலாம் வரக்கூடாது. பேரிகேட்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். உள்ளே போகும்போதே பயன்படுத்துறாங்க. போகிற வழியிலே ஆளுங்க இருப்பாங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க, உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் காட்டினோன்னு. பட் நம்ம இதோட டேஞ்சரான இடத்துக்கெல்லாம் போயிட்டு லாக் பண்ணியிருக்கோம். இது ஒரு சாதாரண ஒரு இடம் தான். பட் சரி, நான் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணேன், என்ன சரி போயிடலாமா? இல்லை ப்ரோ, சரி வந்து ஆக்சுவலாக இங்கே நின்று கேமரா பிடிக்கிறதுக்கே எனக்கு பேட் வைப்ஸ் ஆகுது. அதான் நிறைய பேர் அது வந்து சரின்னு இல்லை, நிறைய பேர் வந்து அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வந்து அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கடந்து வந்திருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு பயம் இருக்கும், சரிக்கு மேபி இருக்கலாம். ஸோ 400 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நடந்து போக போகிறேன். நடந்து போயிட்டு அந்த புரோக்கன் பிரிட்ஜை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டார்ச் லைட் வந்து ஹரி ப்ரோ தான் எனக்கு கிஃப்ட் பண்ணார். அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த டார்ச் லைட் வந்து வியூலாம் நல்லாயிருக்கு, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோஸ்டன் பார்க்க வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன் இதால். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, தனியாக போய் மாஸ் பண்ணலாம். சரியை வந்து நம்ம நான் பாருங்க, ஹெல்மெட் கூட கைட்டில் இன்னும் நான். சரி வந்து கோஸ்டன் முடிச்சோடனே நான் கால் பண்ணுவேன். இந்த இடத்துல வந்து பிக் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் அது வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்துருக்கு. டேய் இங்கே தான் இடம் இருக்குது, போடா. சரி ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே பாய், போயிட்டு வந்துடுறேன். இது ஒரு நிமிஷம் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பாய் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பி. சரி எனக்கு ஓகே. பின்னாடி ஏதோ இருக்குடா. சும்மா. ஓகே, நான் மொதல் முறையாக போகிறேன் புரோக்கன் பிரிட்ஜுக்கு. வழி எப்படி இருக்குது, எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது, நோ ஐடியா. லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக இந்த ரோடை நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்த்தேன். பகல் வரும்போதே ஒரு மாதிரி ஹாண்டடாக இருந்துச்சு. ஸோ நைட்டில் வந்தால் செமையாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் தனியாக போகணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் கோயிங் அலோன். டார்ச் லைட் வெளிச்சம் பயங்கரமாக இருக்குல்ல. ஓகே, ஃப்ரண்ட் கேமராவுக்கு வருவோம். நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 400 மீட்டர் டிஸ்டன்ஸ். அப்புறம் மேலே ஏறி அந்த பிரிட்ஜை பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சைடில் அந்த அலை சத்தம்லாம் ஒரு மாதிரி ஹாண்டடாக இருக்குது. பட் இப்போதைக்கு பயமாலாம் இல்லை அவ்வளோவா.
நார்மலாக தான் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸில் வரும்போதே அந்த குழந்தை சத்தம் மாதிரி ஒன்று வந்துச்சு, அதனால தான் வந்து சரி பயந்துட்டான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து கண்ணு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன், அது ஏதோ பறவை சத்தம் தான், மேபி அந்த சத்தமாக கூட அது இருந்திருக்கலாம். அந்த இடத்துல தான் வந்து செரி கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டான், லைட்டாக வெயிட்டாக பயந்துட்டான். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் என்ன பண்ணோம், நாங்கள் வெளியே போயிட்டோம். வெளியே போயிட்டு மறுபடியும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம், செரி செல்ஃபி எடுக்கல. பட் பரவாயில்ல, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், நம்ம போய் பார்க்கலாம், நமக்கு தான் லைட்டாக பயம் கம்மியாச்சு. மேட்ரு என்னன்னா, அந்த டார்ச் லைட்டு கிட்ட வச்சு பேசும்போது எதிரில் பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு ஐடியாவே இல்லை, அவ்வளோ பவராக இருக்கா, கண்ணு கூசுது ஒரு மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பேக் கேமரா காட்டுறேன், தனியாக தான் போயிட்டுருக்கேன், 360 degrees சுற்றி காட்டுறேன் தனியாக. ஏதோ குருவிங்க சத்தம் தான் அது, டோன்ட் வரி, பேய் சத்தம்லாம் கிடையாது. மார்னிங்கில் பார்த்தா இந்த பீச் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க போல் மூவிஸ்லாம். ஃபுல்லாக க்ரீனியாக இருக்குது இந்த இடமே. அங்கே ஏதோ நின்றுட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலு, இருங்க ஜூமை போடும். என்ன இது, ப்ளூ கலரில் இருக்கு, ஓ பில்லரா, ஓகே. இன்னும் எவ்வளோ தூரம் தான் இருக்குன்னு தெரியலையே. நடந்து வந்துட்டேன், பாதி தூரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. செம்ம இருட்டாக இருக்குது, பிச் பிளாக்காக இருக்குது. பகலில் இந்த இடம் செம்ம அழகாக இருக்கும் போல், நான் பார்த்துருக்கேன் வீடியோஸ்லாம், பகலில் நல்லாவே இருக்கும், நிறைய ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுவாங்க இந்த இடத்துல அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நைட்டில் ஹாண்டட் ஃபீலிங்காக தான் இருக்குது. பட் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், அமானுஷமான ஏதாச்சும் விஷயங்கள் நடக்குதா, ஏதாச்சும் யாராச்சும் அழுகிற சத்தம் இந்த மாதிரிலாம் கேட்குதா அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அதெல்லாம் நமக்கு அப்படி போகும்போது தனியாக வர போகிறோம், ஸோ ஏதாச்சும் ஃபீல் ஆகுதா அப்படின்றது இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். எங்கே தாண்டா இருக்கு அந்த புரோக்கன் பிரிட்ஜு, ஸோ போ இது டார்ச் லைட் ஏதோ கோளாறு கொடுக்கு போல. ஏதோ ஷர்ட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன், ஏன் அங்கே பில்டிங்ஸ்லாம் தெரியுதுல்ல, அது தெரியுதுங்களா பில்டிங்ஸ்?
இதுக்கப்புறம் எந்த பக்கம் போகணுன்றதுல நோ ஐடியா, பட் போவோம், இருக்கும் வழி, இல்லாமலாம் இருக்காது. வேஸ்ட்லாம் கொட்டி வச்சுருக்காங்க, டக்குன்னு அந்த பில்லரை பார்க்குறது ஏதோ ஒருத்தர் என்னை நின்றுட்டு பார்க்குற மாதிரியே தோணுச்சு. வந்துட்டோம் வந்துட்டோம், புரோக்கன் பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோம், மேலே ஏறி பார்க்கலாம். எப்படி ஏற போகிறோம் தான் எனக்கு தெரியல. இப்போ எப்படி ஏறது, வழி எங்கே, எங்கேயாவது இருக்குமே. புதக்குழியமாக இருக்குங்க உள்ள. ஐயோயோ, வழி இருக்கா இல்லையானே தெரியலையே. பொய்யால எப்படி ஏற போகிறேன் இதில் நான். ஓகே, இப்போ நான் வந்து புரோக்கன் பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்லேயே தான் நின்றுட்டுருக்கேன். பிரிட்ஜு மேலே எப்படி ஏறதுன்னு தெரில, ஏன்னா ஃபுல்லாக செத்த இதெல்லாம் புகுந்துட்டுருக்கு. மேலே ஏறதுக்கு வழி இல்லை, தனியாக வேறு இருக்கும், கூட ஏறனா இருந்தால் கூட ஏறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பார்ப்போம் ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக இங்கே ஏதோ மரம் இருந்திருக்கு, அது சாஞ்சிருக்கா இல்லை யாரோ வச்சு வேணும்னே கூட்டியிருக்காங்களா ஒன்றும் தெரியலையே. கடுப்பாக இருக்குங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போக முடியலையே. இப்போ நான் எக்ஸாக்டாக புரோக்கன் பிரிட்ஜுக்கு கீழே தான் இருக்கேன். மேலே ஏற முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணேன் மேலே ஏற முடியல. ஏன்னா இது ஃபுல்லாக பிளாக் பண்ணிகிட்ருக்காங்க, வேணும்னே பண்ணாங்களா இல்லை இயற்கையாக அது வந்து அமைஞ்சிச்சான்னு தெரில. சுத்தமாக ஏற முடியல, நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன். கூட ஒருத்தர் இருந்தால் கூட ஏற முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கையிலலாம் முள்ளு கிழிச்சிருச்சு, பேகு கேமராலாம் இருக்கா. ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட், பட் சத்தியமாக ஏற முடியல. நீங்கள் யாராச்சும் வந்து புரோக்கன் பிரிட்ஜ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லாக லாக்டாக இருக்குது. மேபி யாரும் உள்ளே போகக்கூடாதுன்றதுனால பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த இடத்துல சின்ன சின்ன சவுண்ட்லாம் வருது, அது இயற்கையாக எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஒரு சவுண்டு தான். அது பேய் சவுண்ட்னெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. தண்ணி வேறு இல்லை, ஃபுல்லாக வறண்டு போயிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒரு வழி போகுது, ஸோ அந்த வழியாக நம்ம போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து மேலே போக முடியலையான்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறது, இன்றைக்கி கோஸ்ட் ஹண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு குடுப்பனை நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. இந்த வழியில் போயிட்டு நம்ம பார்க்கலாம் இங்கே ஏதாச்சும் இருக்கா. ஏன்னா பிரிட்ஜு கீழே இருந்தால் சத்தம்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பிரிட்ஜு கீழே போயிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் ஏன் இதில் ஏற முடியல அப்படின்றதுக்கு இந்த வழியில் நான் காட்டுறேன். இந்த இடத்துல இருக்கும்போது லைட்டாக பயமாக இருக்குது. பெயினால் இல்லை, சப்போஸ் யாருன்னா இங்கே வந்துட்டாங்கன்னா தனியாக இருக்கேன், கேமராலாம் இருக்குது கையில், அந்த ஒரு பயம் தான். ஓகே, நம்ம போயிட்டு இங்கே ஒரு வழி போகுது, அதில் போயிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஸோ இதுதான் அந்த பிளாக்டு ஏரியா. நான் இந்த கட்ட மேலே காலை வச்சு அப்படியே மேலே ஏறிடலான்னு நினச்சேன், பட் அதெல்லாம் முள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாதாரண விறகு மாதிரி தெரியும், ஆனால் அதெல்லாம் முள்ளில் இருக்க விறகு மாதிரி இருக்குது, கை கிழிச்சிருச்சு. ஸோ மேலே எவ்வளோ முயற்சி பண்ணால் ஏற முடியல. அந்த பக்கமும் போய் பார்த்தேன், வேறு ஏதாச்சும் வழி இல்லை இந்த பக்கம், ஏன்னா இதோடு முடியுது. ஸோ இந்த ஒரு வழி தான் சொன்னேன் நான், இந்த வழியில் போயிட்டு பார்க்கலாம். மேலே நிறைய இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கெல்லாம் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், போய் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சே, ஸோ இது ஏதோ பீச் வழி மாதிரி ஏதோ ஒன்று போகுது. ஃபுல்லாக ஈரமாக இருக்கா, கால்லாம் உள்ளே போகுதுங்க. அதுதான் அந்த புரோக்கன் பிரிட்ஜ்.
நான் வேற சப்பல் போட்டிருக்கேன், இந்த வழியில் நடக்கவே பயமா இருக்கு, பாம்பு ஏதாச்சும் வந்துடும். திருட்டில் ஏன் எதை பார்த்தாலும் யாரும் நின்றுருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. ரொம்ப நேரமாக கீச் கீச்சுன்னு ஒரு சத்தம் பார்த்தா, அது ஒரு பறவையோட சத்தம் தான். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஆனால் அந்த சவுண்டு, அந்த சவுண்டு கேட்டே நிறைய பேர் பயந்துருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது, எனக்கே லைட்டாக பயமாக இருக்குது சவுண்டு கேட்கும்போது. இதுக்கப்புறம் இந்த பக்கம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம வந்தாலேயே பார்த்துட்டு போவோம். ஸோ புரோக்கன் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர், மொதல் முறையாக நான் ஒரு கோஸ்ட் வீடியோ எடுத்து அந்த கோஸ்ட் பிளேஸ்க்கே போக முடியாத சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. சே, இப்போ தூரத்துலேருந்து யாருனா பார்த்தா என்ன தான் பெயின் நினைப்பாங்க, ஏன்னா அந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்கேன் நான். செரி ஃபோன் பண்ணாப்புல இப்போ, ப்ரோ சேஃபாக அது இதுன்னு கேட்டார். ஓகே சேஃப் தான். ஸோ ரிட்டன் நம்ம அங்கே போக போகிறோம். இப்போ செரி வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப எப்படி சொல்கிறது, லைஃப்பில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜிலாம் தாண்டி வந்திருக்கான், பேய் இது மாதிரி நிறைய முறை பார்த்துருக்காங்கண்ணா. ஸோ அதனால தான் செரி லைட்டாக வர முடியாத சுச்சுவேஷன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது வரைக்கும் செரி என்னை கூப்பிட்டு வந்தது பெரிய விஷயம், கை வலிக்குது. ஓகே நம்ம கிளம்புவோம். இந்த மாதிரி ஆகணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் அதோட ஒரு 10 மடங்கு வருத்தம் எனக்கு இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலையே அப்படின்னு. ஓகே போவோம். டாடா புரோக்கன் பிரிட்ஜ். கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் வந்து உன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். பை. பட் பரவாயில்ல, இது வரைக்கும் நான் தனியாக நடந்து வந்தது இதெல்லாமே ஒரு புது விதமான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தனியாக ஒரு கோஸ்ட் டென்டில். என்ன ஏதோ பொத்துன்னு இந்த மாதிரி ஒரு சவுண்டு. ஏதோ நல்லா உத்து கேட்டா அது வந்து நான் பேய் சவுண்ட்லாம் சொல்ல வரல, பட் பயமாக இருக்குது அந்த சவுண்ட் கேட்கும்போது. அது என்ன சவுண்டுன்றதில் ஐடியா இல்லை, கமெண்டில் ஏதாச்சும் சொல்லுங்கள் அது என்ன சவுண்டுன்றதில் உங்களுக்கு ஐடியா இருந்தால். அது மட்டும் இல்லாமல் நான் இருட்டாக இருக்கேனா எனக்கு எதுவுமே தெரில. வழக்கமாக நீங்கள் சொல்லுவீங்களே என் வீடியோவில், ப்ரோ அங்கே ஒன்று கிராஸ் ஆகுது இங்கே ஒன்று கிராஸ் ஆகுதுன்னு. அது மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். போவோம், இன்னும் 5 மினிட்ஸில் நம்ம போயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ ஒரு சம்பவம் வந்துருச்சு. நான் நடந்து வந்துட்டே இருந்தேன், கேமரா ஆஃப் பண்ணிட்டேன், எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு சார்ஜ் வேஸ்ட்டாக அப்படின்னு. திடீர்னு நாங்கள் என்ட்ரன்ஸில் வரும்போது ஒரு சவுண்டு வந்துச்சுல, அதே மாதிரி ஒரு சவுண்டு லைட்டாக அள்ளு விட்டுருச்சு. எப்போவுமே நான் கேமரா ஆஃப் பண்ணும்போது தாங்க எனக்கு இது மாதிரிலாம் நடக்குது. நானே கண்டென்ட் இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்படுறேன். ப்ளடி லைட்டாக கேட்கும்னு நினைக்கிறேன், தெரில லைட்டாக கேட்குது, ரொம்ப மைனியூட்டாக இருக்குது கேமராவில் கேப்சர். ஆனால் சந்தோஷம். இந்த இடத்துல மட்டும் பூச்சி சத்தம் அதிகமாக இருக்குது. ஏய் என்னாச்சு கேமரா? ஐயோயோ ஐயோயோ, பட்டன் எதுவும் மாற்றி அமைக்கிட்டேங்க. ஆனால் அதையே மழை சவுண்ட்லாம் பார்த்தீங்களா, வேற லெவல். இந்த இடத்துல ஒரு அமௌன சவுனர் வருது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல எனக்கு சவுண்ட் வந்துச்சு. இப்படி காட்டுறேன் இது.
இந்த இடத்துல மட்டும் தான் சத்தம் அதிகமா இருக்கு. அந்த இடத்துல போய் பார்க்கலாமா? எதுவுமே இல்லை ஆக்சுவலா. அங்க பாத்துருவோம், இவ்வளவு தூரம் வந்து கண்டென்ட்டே இல்லை, போய் பாத்துருவோம். ஓகே போ. ஐ காட் சில்ஸ். கொய்யா எங்க இருந்துடா கத்துறீங்க? அவ்வளோதான் நம்ம கோஸ்டன்ட் முடிய போகுது. வெளியே ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க, ஒரு 200 meters இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக அந்த இடத்துல வரும்போது இந்த பூச்சி சவுண்டு, அப்புறம் ஏதோ குருவி ஒரு மாதிரி கீச் கீச்சுன்னு கத்துது, அந்த சவுண்டு கொஞ்சம் லைட்டாக பீதி கிளம்புது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. புரோக்கன் பிரிட்ஜ் ஒரு அழகான பிளேஸ் தான் பகலில் இருக்கும்போது, நைட்டில் தான் அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சவுண்ட். ஓகே, கீழே எதுவுமே தெரியல நடக்கும்போது, கேமரா பற்றி பேசும்போது. ஸோ அவ்வளோதான், எக்ஸ்ப்ளோர் பண்ணல கம்ப்ளீட்டாக, ஒரு வருத்தம் தான். நட இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து எடுக்க முடியலையேனு, பட் பரவாயில்ல. நான் சொல்கிறேன் வீடியோட எண்டில் அடுத்தடுத்து நம்மளோட சேனல்ஸோட பிளான்ஸ் என்ன, எப்படி நம்ம சேனலை கொண்டு போக போகிறோம், அதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, எனக்கு இதையும் இதையும் பிடிச்சிட்டு பேசுகிறது ரொம்ப கை வலிக்குது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே, திருப்புறேன் கேமராவை. வந்துட்டோம். என்ன இது லைட்டா? ஓகே ஓகே கைஸ், எக்ஸ்ப்ளோரேஷன் கம்ப்ளீட் ஆகலை. நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், அந்த இடத்துக்கு உள்ளே போக முடியல. ஃபுல்லாக அது வந்து மேனுவலாக அடைச்சி வச்சுருக்காங்களா, இல்லை நேச்சுரலாக வந்து ஏதாச்சும் புயலோ இல்லை மழையில் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அங்கே செடி சாஞ்சிச்சான்னு புரியல எனக்கு. பட் உள் மேலே போகிறது ரொம்ப கஷ்டம், மேபி 2-3 பேராக இருந்தால் ட்ரை பண்ணி போகலாம், அதுவுமே கஷ்டம்தான். ஸோ நான் நடந்து போய் பார்த்தேன், எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை. ஒரு சில இடத்துல சில மாதிரி ஒரு அமானுஷமான விஷயங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாண்டடாக இருக்குது. தனியாக போனதுனால எனக்கு லைட்டாக அப்படி ஃபீல் ஆச்சு. மேபி ஃப்ரெண்ட்ஸோடலாம் போனால் ஜாலியாக தான் இருக்கும் அந்த இடம். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் அந்த வீடியோ அனுப்பிச்ச அப்புறம் தான் எனக்கு இந்த இடத்த போய் பார்த்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தெரியும் புரோக்கன் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு, பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோவா. ஏன்னா இது அவ்வளோவா ஹாண்டடாக இல்லையே, எங்கே போய்ட்டு நம்ம எப்படி வீடியோ எடுக்கிறது அப்படிலாம் நினச்சேன். பட் பரவாயில்ல, ஹாண்டடாக இருக்குது, நான் அப்போயே எடுத்துக்கலாம்னு தோணுச்சு. எனக்கு அப்போ எடுத்துருந்தா போய் மேலாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். பட் இட்ஸ் ஓகே, ஐயாடே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரி வரமுடில, இட்ஸ் ஓகே பரவாயில்ல. இருந்தாலும் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து பிளான்ஸ் என்னென்னா, என்னால் ஒரு 2 வாரமாக வீடியோ எடுக்க முடியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்றது நான் அப்புறம் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். பட் இதுக்கப்புறம் வாரத்துக்கு மினிமம் ஒரு கோஸ்ட் ஹண்ட் வீடியோவாச்சும் நான் அப்லோட் பண்ணுவேன். பட் செரி கூட கொலாப் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். ஓகே, செரி வந்து வெளியே வெயிட் பண்ணிருந்துக்கும் போது கழுத்தில் ஒரு மாலை போட்டுருந்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது இமேஜினேஷன் கூட சொல்லலாம், ஏன்னா வந்து நான் வீடியோவில் பார்த்து போய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் எவ்வளோ பயந்தேன்னு சொல்லிட்டு. இது வேறு லைட்டு. ஆ ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ ஓகே, ஸோ வீடியோவில் பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கேன் நான் எவ்வளோ பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ பயப்படுற ஆளுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாமே தோணினே இருக்கும் எதனால் ஒன்று. அதுவும் இல்லாமல் தனியாக ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து நிற்கும்போது நான் உள்ளே போயிருக்கேன் வேண்டியது. பட் ஆனால் வந்து ஸ்டார்டிங் உள்ளே போகும்போதே வந்து அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து வந்து என் கேமராவில் ரெக்கார்டாக இருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துச்சு, அது ஏதோ பரவ மாதிரி எனக்கு தோணுச்சு. உள்ளே வந்தவுடனே எனக்கு இன்னும் ரொம்ப பயட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்டா இவ்வளோ பயப்படுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கலாம். பட் ஆனால்
அது யாரு எனக்கே தெரியல பா சத்தியமா. பட் வந்து செரி வந்து இந்த மோட்டோ விளாக்ஸ், பைக் விளாக்ஸ், ட்ராவல் விளாக்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கான். அவன் சேனலோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. ஒருத்தா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து நம்மளோட சாயல் அப்படி இருக்கும்போது பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு வேவ் லென்த்தும் பயங்கரமாக செட் ஆச்சு. உங்களை மாதிரி தைரியமாலாம் என்னால் அப்படிலாம் உள்ள போக முடியாது. ஆக்சுவலாக நாங்கள் எங்களே நாங்கள் அதுக்காகவே வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்ன மாதிரி ஆள்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. அது வந்து இன்றைக்கி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே போயிருக்காரு. தனியாக யோசிச்சு பாருங்க, நீ யார் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் ஒருத்தரால் போக முடியுமா? அந்த மாதிரி ஒன்று கமெண்டில் வந்துடுவாங்க, நான் போவேயா நான் போவேன்ட்டு. பட் ஆனால் அப்படி இல்லை, சும்மா ஒரு ரியாலிட்டி சொல்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போகிறாங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இவர் சேனலும். ஸோ என் சேனலில் போய் பாருங்கள், பைக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நிறையா இருக்கும். ஆமாம், லாங் ரைட்லாம் நிறைய பண்ணி வீடியோ போட்டுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியாக. அது இல்லாமல் நாங்கள் வந்து 1 hour தான் ஃபோனில் பேசினோம் இனிஷியலாக, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி, அதுக்கப்புறம் 1 hourலேயே நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு சரியாக. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் என்னால் உள்ளே போக முடியலன்னு சொல்லி. பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து நிறைய ட்ராவல் விளாகெல்லாம் பண்ண போகிறோம் ஒன்று சேர்ந்து, சீக்கிரம் நிறைய கொலாபரேஷன் வீடியோ, ப்ராப்பரான கொலாபரேஷன் வீடியோலாம் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, டிஸ்லைக்லாம் கொடுக்க வேண்டியது, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க. டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட். அதேதான். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, டாடா, ஃபினிஷிங். ஓகே, ஃபினிஷிங். எனக்கு ரொம்பவே பிஸ்ஸர் ஆயிடுச்சு, சீரியஸா. நான் இவ்வளோ பயந்துட்டே கிடையாது. ஓகே 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 கைஸ், அடுத்த வீடியோவில் மறுபடியும் பயங்கரமான ஒரு கோஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரம் சிம்ப்ளி சரத். சரி பாக்ஸ்.